எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்புகிறது. இந்த சுபஹோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாய் பதித்து வைத்த உயர்திரு நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். ஜாதகத்தில் நோய் வருவதற்கான குறிப்பு பாவகம் 6 இடம், 6 அதிபதி கிரகம், 6 உள்ள கிரகங்களின் திசாபுத்திகள். குறிப்பாக வருகிற நோய்களுக்கு இப்போ கல்லடிப்பு, சிறுநீரக கோளாறு போன்ற விஷயங்களுக்கு பாடல்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்துடன் உங்களிடத்தில் பயிர்கிறேன். தேடினால் பாடல்கள் கிடைக்கும். கொஞ்சம் விதிகளை பொருத்தி பார்ப்பதற்கு உரிய குருமார்கள் அல்லது பாடம் சொல்லித்தருபவர்களை அணுகலாம். ஜாதகர் பிறந்த தேதி 14/1/1974, 4:40 PM ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. தனுசு லக்னம், லக்னத்தில் சூரியன் ராகு, 2 புதன் குரு சுக்கரன், 5 செவ்வாய், 7 சனிகேது, 10 சந்திரன் மாந்தி, அஸ்த நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்திருக்காங்க. சந்திரதசை 7 வருஷம் 1 மாதம் 23 நாள். சனிதசை சனிபுத்தி ஓடிட்டு இருக்கு. நவாம்சத்தில் மேச லக்னம், 2 சந்திரன் சுக்கரன் ராகு, சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். சிம்மத்தில் செவ்வாய் குரு, விருச்சகத்தில் சனி பகவான் கேது பகவான், தனுசுல சூரியன், புதன் மாந்தி மகரத்தில் புதன் வர்க்கோத்தமம் ஆகியிருக்கிறார். இந்த ஜாதகத்தை பார்த்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி நீசமாகியிருக்கிறார். அப்போ லக்னாதிபதி நீசமானாலே நமக்கு ஒரு பாட்டு, லக்னாதிபதி அசுபராக வந்து மறைவது தப்பில்லை, லக்னாதிபதி சுபராக வந்து அஸ்தங்கம் நீசம் அக்ரம் பெறுவது குற்றமே. ஜாதக அலங்காரம் பாடல் 436, அருள் ஜென்ம லக்னாதிபதி பாபனாய் வியமாரெட்டில் மறுவின் மெய்தனுக்கு நன்மை வரும் ஜவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமிசை 5:9 பலனென விரைவில் சொல்வாயே. அப்ப லக்னாதிபதி சுவராக வந்து 5:9 இருக்கலாம் என்பது பாடல். நீசமாயிருக்கிறதுனால கடின உழைப்பு, தயால சிந்தனை, பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இவருக்கு இருக்கும். இவரை ஏணியாக பயன்படுத்திக்குவாங்க. அதுதான் நம்ம கவனமாக இருக்கணும். குருதேசையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பு, ஒரு பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது இந்த ஜாதகர் சொன்னார், ஐயா எனக்கு இது மாதிரி குருதேசையில் செவ்வா புத்தியில் கல்லடைப்பு வந்தது, அது ஏதாவது பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு, நவரச ஜோதிட சுருதிகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, 152வது பாடல். நவரச ஜோதிட சுருதிகள் மதுரை ஜோதிடர் கருந்தமலை ஐயா அவர்கள் தொகுத்திருக்காங்க. 2002 ஸ்ரீ சாந்தி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. முதல் பதிப்பு 2002 பாடல் எண் 152. 3:1 அதிபனோடு மொழி புதன் குஜனும் கூடி தோன்றும் நீர் விடுத்து நின்ற துவாரம் 2 வேன்றிடும் இவர்களோடே சௌரியும் இசைந்து கூடில் சாற்றிடும் சலத்துவாரம் கல்லடைப்பாகும் மன்னா அப்படிங்கிறது பாடல். அப்போ இவருக்கு லக்னாதிபதி பலம் இழந்தாலும் அந்த தசை முடிஞ்சிருச்சு. ஆயுள் காரகனான சனி பகவான், புதன் பகவான் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார்கள். அதை நன்றாக கவனிக்க வேண்டும். சனி பகவான் லக்னத்தை பார்க்கிறார். 9வது அதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கிறார். இதெல்லாம் குறிப்பு. 5வது அதிபதி 5 இருக்கிறார். இது மிகச்சிறந்த உழைப்பால் உயரக்கூடிய ஜாதக அமைப்பு. 7வது அதிபதி புதன் வர்க்கோத்தமம் பெற்றிருப்பதால் இவர்கள் மனைவி திருமணமான பின்பு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவாங்க. அற்புதமான வாழ்க்கை முறைகள் இனி வருங்காலங்களில் இருக்கு. இதில் என்ன பாட்டு, 3:1 அதிபனோடு மொழிபுதன் குஜனும் கூடி, 3வது அதிபதி 1வது அதிபதியுடன் புதனும் குஜன் என்றால் செவ்வாய் கூடியிருந்தால் நீர்விடும் துவாரம் 2 சிறுநீர் பாதையில் பிரச்சனை வரும். ஆனால் இவருக்கு வந்தது கல்லடிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 3:1 அதிபனோடு மொழிபுதன் குஜனும் கூடி சனி சம்பந்தப்பட்டால் கல்லடிப்பு வரும். அதுக்கு பாட்டு.
அப்போ சிறுநீர் பாதிக்கப்படுவதற்கு, சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கு ஒரு கிரகம் குரு, இன்னொரு கிரகம் என்ன என்பதை உங்கள் ஆசிரியரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியிலே பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம். பொதுவாகவே குரு பகவான் நீசமாகிவிட்டால் அவர்கள் அதிகமாக தண்ணீர் பருக வேண்டும், நேர நேரத்துக்கு நீர் ஆகாரங்களை பருகி கொண்டிருக்கணும். பொதுவாகவே லக்னாதிபதி நீசம் அஸ்தங்க வக்ரமாயிட்டா அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இவருக்கு பாருங்க, லக்னாதிபதி மூன்றாம் அதிபதியான சனி பகவான் வீட்டில் இருக்கிறார். அப்ப 1-3 சம்பந்தம், குரு பகவான் இருப்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம், சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சனியும் புதனும் பரிவர்த்தனை, அப்போ சனி பகவானை இடமாற்றி போடுகிற பொழுது 1-3 சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்க சம்பந்தப்படுறதுனால குரு திசையில செவ்வாபுத்தியில கல்லடிப்பு வந்தது. ஏன்னா குரு நிக்கிற சாரம் செவ்வாய் சாரம். சாரம் வேண்டாம் என்று பல ஜோதிட மேதைகள் சொல்றாங்க, அது அவங்களுடைய கருத்து. சாரமும் அவசியம், வீடு கொடுத்தோரும் அவசியம், ஆதிபத்தியமும் அவசியம், பார்வையும் அவசியம். அப்போ ஒரு பாடல் சொல்வதை அப்படியே பொருத்தி பார்ப்பதா? இல்ல, இவருக்கு ஆயுள் காரகன் சனி பகவான் நன்றாக இருக்காங்க. 9 அதிபதி லக்னத்தில் இருக்காங்க, 5 அதிபதி வலுப்பெற்று இருக்கிறாங்க, 7 அதிபதி வர்க்கோத்தமம், 7 அதிபதி குரு சுக்கரனுடன் சேர்ந்து. இதுல மிக முக்கியமான குறிப்பு, 6 அதிபதி 11 அதிபதி நீசமான குருவுடனும் சேர்ந்து இருப்பதனால் இவர் கொடுக்கல் வாங்கல்ல உறவினர்கள் மத்தியில் எவ்வளவுதான் சரியா இருக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா அன்பு பாசத்தினால நாம் அதை கொடுத்துருவோம். ஏனென்றால் லக்னாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்தால், புதனுடன் சேர்ந்தால் உறவுகளுக்காக நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை தான் இருக்கும். பொதுவான ஒரு கருத்து. சந்திரன் வேற கண்ணியில் மாந்தியுடன் இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். நவாம்சத்தில் சந்திரன் சுக்கரன் ராகு ரிஷபத்தில் இருக்காங்க. அப்போது ஒரு பாடல் பொருந்தி வருகிறது என்றால் அந்த பாடலை பொருத்தி பார்க்குற மாதிரி நமக்கு சில நுட்பமான விஷயங்களை குருமார்கள் சொல்லித்தர மாதிரி நாம் அவங்களை அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பாட்டல் இந்த பாட்டல் உள்ள விஷயங்கள் எல்லாம், பாட்டல் என்றால் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் உள்ள நுட்பமான விஷயங்கள் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பாடலும் ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் இருக்கிற நவரத்தனைகளை திறந்து கொள்வதற்கு, திறந்து பார்ப்பதற்கு உரிய குருமார்களுடைய அந்த அறிவு ஞானம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஞான பொக்கிசம், ஞான பெட்டி. அதை திறந்து பார்க்கணும், அதில் உள்ள நவரத்தனங்களை கருத்துக்களை எடுக்கணும் அப்படின்னா குருமார்களுடைய அனுகிரகம் இல்லாமல், அவங்களுடைய உதவி இல்லாமல் இது நடக்காது. எனவே விதிகளையும் அந்த பாடல்கள் சொல்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு உரிய குருமார்களை அணுக வேண்டும். இது பாடத்திட்டங்களில், பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் எதிலுமே இல்லை. ஆனாலும் நடமாடும் ஜோதிட பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடிய குருமார்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இவருக்கு தீர்க்க ஆயுள் உண்டு, சனிதசை மிகச்சிறந்த வெற்றியை தரும், மிக உயர்வான நிலைமைக்கு போக போகிறாங்க. குருதசையில் அந்த சிறுநீரக கல் அடைப்புக்கு ஒரு பாட்டு, அது எதனால் வந்ததுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். எனவே சுருதிகளின் படி, பாடல்கள் படி கிரகங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமம் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு சான்றாக இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பாடலை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் எனக்கு அறிவாசானாக விளங்கி கொண்டிருக்கிற 2 குருமார்களுடைய திருவடிகளில் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.